டேய் நீ என்ன வேணால் பேசுறா, நீ ஆனால் ஒருத்தனை பற்றி நான் பேசுவேன்டா, நீ எல்லாம் பேசக்கூடாதுடா அப்படின்னு ஒரு கான்செப்டில் தான் யூடியூப் போயின்னு இருக்கு. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்கிறால் தீவினை அகன்றிடுமே. எண்ட் ஆஃப் த டே இங்கே யார் எந்த வீடியோ போட்டாலும் யார் என்ன பண்ணாலும் ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். நாலு பேர் இங்கே அடிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா பாப்கார்ன் வச்சுன்னு சாப்பிட்ற ஒரு காலம் அது. வணக்கம் மக்களே, நீ நான் பார்க்க வீடியோஸ் இதை பற்றி நான் அந்த பிரியாணி மேன் பற்றி ப்ரோ என்ன ப்ரோ மெல்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு மூணாவது வீடியோ போட போகிற ப்ரோ நீ பிரியாணி மேன் பற்றி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இது மெல்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கே விஷயம் இருக்குது, அதுக்காக தான் வீடியோ பண்ண போகிறோம். இவங்களை பத்தி நம்ம தொடர்ச்சியா தான் நம்ம பார்த்தோம். நம்ம உங்க சேனல்ஸ் எல்லாம் கண்டினியூஸா எல்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது. பட் இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபீட்ல வரும் போயிட்டே இருக்கும்போது ஸ்குவால் பண்ணும்போது வந்துச்சு, என்னடா அது பிரியாணி மேன் இஃப்ரான் வீடியோஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி உள்ள செக் பண்ணி பார்த்தோம். ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, இது ஒரு மேட்டர் கிடையாது, ஆனா இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல ஏதோ மதம் சம்மந்தப்பட்ட போது அடிபடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்து இதுக்கு வந்து நான் ஒண்ணு பதில் சொல்றேன்டா, நீ ஒண்ணு பதில் சொல்றேன்டா, மாத்தி மாத்தி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்தா போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இதில் இடைப்பட்ட காலத்தில் வெளியே இருக்க யூடியூபர்ஸ் யாரும் உள்ள இன்வால்வ் ஆகலை. வேறு யாருமே இந்த ஜஸ்டிஸ் பேசுறதா இருக்கட்டும், இஃப்ரானுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிரியாணி மேனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இந்த மாதிரி யாரும் உள்ள வரல. மொதல் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் சண்டை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் நம்ம இதை பற்றி ரெண்டு வீடியோ போட்டாச்சு. மூணாவது வீடியோ போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நேற்று ஒரு லைவ் போட்டிருக்காரு, 4 மணி நேரம் லைவ். அந்த லைவுக்கான காரணம், அதாவது அந்த லைவ் ஒன்றும் ஃபுல்லாக பார்க்க முடியல, கடைசி கிளைமேக்ஸில் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். எதர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தேன். தகப்பன ஒரு துண்டத்தை எடுத்து மேல கட்டிட்டு தொங்க ஆரம்பிச்சாரு. நம்ம மதம் இந்த படம் பார்த்திருக்கீங்களா, வல்ல படம். அதுக்கு லீகலாக என்ன பண்ணுறீங்களோ, ட்ரோல் பண்ணுறீங்களோ, இல்லை எவிடன்ஸ் எடுத்து காட்டுறீங்களோ அதெல்லாம் பண்ணு போங்க, அது பிரச்சனை இல்லை. இல்லை ட்ரோஸ் பண்ணுறீங்களோ ஏதோ ஒன்று பண்ணலாம். பட் இப்படி ஒரு மண்ணெண்ணைக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்றது நமக்கு வெளியே இருந்தால் புதுசாக பார்க்குற ஆடியன்ஸாக இருந்தால் நமக்கு அப்படி தான் தோணும். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா இது மூணுரோட காலங்களாக நடக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து, அது நமக்கு தெரியாது. நம்ம திடீர்னு பார்த்தோன்னே நினைப்போம் இப்படி ஒரு விஷயம் இன்சூரன்ஸ் நடக்கும் பரிதாபப்படுவோம். அந்த மாதிரி தான் அவங்க பரிதாபப்பட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தோம். அதுக்கு கீழே நிறைய கமெண்ட் வந்துச்சு, மதன் கௌரியெல்லாம் அட்டாக் பண்ணி விட்டுருந்தாங்க, ஐயோ தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி அந்த ட்விட்டை டெலிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அது இல்லாமல் இவரோட இந்த துணியை தொங்க போடுவார்ல அது வேற போட்டிருந்தோமா, அது ஏதாச்சும் ஆயிரும்னு இருக்கா. அந்த போட்டோ டெலிட் பண்ணுறதா மேட்ரு, அந்த ஃபோட்டோ வந்து இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு கைட்லைன்ஸை தூச்சி ஏதாவது சொல்லிடுவாங்க, இது வந்து ஒரு தூண்டுதார் அப்படின்ற மாதிரி, இதுக்காக தூண்டுகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இல்லை அதுக்காக நம்ம டெலிட் பண்ணிட்டு வேறு அந்த வாசகத்தை மட்டும் போட்டிருந்தோம். அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், சகோ அப்படிலாம் கிடையாது, இது ஜேகே தமிழ் இருக்கா அப்படி இல்லை, இப்போ ஜேகே தமிழ் கிடையாது, ஜேகே அந்த வீடியோ கிளிப்பை போட்டிருந்தார். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு விஷயம் புரியும்னு சொன்னார். நம்ம இப்போ இந்த வீடியோ போய் பார்க்குறோம். அப்போ தான் அந்த வீடியோ முழுசாக பார்த்தப்பறம் தெரியுது இவர் எப்பேற்பட்ட ஒரு தியாக செம்மல் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த அடல்ட்ரி பான் வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்பாங்க, இந்த அடல்ட் வீடியோ பான் வீடியோ செக்ஸஸ் வீடியோ எல்லா விட எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் உலகத்தில் எல்லாருமே அதை கடந்து தான் வந்திருப்பீங்க, இது கரெக்டு உண்மைதான். அது யாரும் இல்லைன்னா மறுக்க மாட்டேன். எவனோ ஒருத்தன் இந்த டெக்கை யூஸ் பண்ண தெரியாதவன், இல்லை ஏதோ ஒரு அப்ரான்ஸ் அப்ரான் வாய்ப்பு இல்லை பட் இருந்து மூணு இல்லை ஒரு லட்சத்தில் இல்லை கோடியில் 2-3 பேர் பயணிச்சுக்கோங்களேன். பட் மேஜராக எல்லாருமே அதை கடந்து தான் வந்திருப்போம், இது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் கூட இது இதாச்சு, இந்த மாதிரி இந்த அடல்ட்ரி வந்து
18 வயசு கீழே இருக்கவங்க அந்த அடல்ட் வீடியோ பார்த்தாங்கன்னு போய் கேஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவே பான் வீடியோ பார்த்தாலே அந்த ஐபி அட்ரஸ் செக் பண்ணி தூக்குவாங்க அப்படின்லாம் போயிட்டு இருந்துச்சு. பப்ஜி மோதல் பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சுல, அந்த டைமிங்ல அதில் பீக்ல இருந்துச்சு. இந்த டைமிங்ல தான் இந்த பிரியாணி மேனோட கேஸ் பஞ்சாயத்தும் ஓடி இருந்திருக்கு. நமக்கு அப்போ தெரியல, பப்ஜி மோதல் கேஸ் பெருசாக தெரிஞ்சனால இதெல்லாம் நம்ம கவனிக்கலையோ என்னமோ, இல்லைன்னா இவங்களோட யூடியூப் அளவுக்கு ஞானம் நமக்கு இல்லை போல அந்த டைமிங்ல. ஓகே மேட்டர் போகும், இவர் வந்து பான் வீடியோ பார்க்கல, பகான் வீடியோ சப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, பிரியாணி மேன் நோட் பண்ணிக்கோங்க, அலிகேஷன். நான் அவ்வளோ வந்து குற்றாலி சொல்ல அப்புறம் இதுக்கு ஒரு தூட்டு பேராகி ஒரு அலிகேஷன் வைக்கப்படுது. இவர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் சப்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அலிகேஷன் வைக்கப்படுது அந்த டைமிங்கில். ஆனால் அதுக்கு ப்ரூஃபை கொண்டு வர மாதிரி ஜேகே கொண்டு வந்தான். என்ன கொண்டு வந்தான் அப்படின்னா, இந்த ஒருத்தர் பேர்லாம் சொன்னாங்க, அந்த பேர் ஒரு நபர் இருக்காரு, அவர் தான் இந்த வீடியோலாம் சப்ளை பண்ணுறாரு, அந்த வீடியோ எடுக்க விற்கிற வரோம். ஸோ அவரோட இவர் கூட லிங்க் இருக்குன்றத கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்மளுடைய ஜேகே வீடியோ போட்டான். ஃபுல் வீடியோ போட்டான், ஒரு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் நினைக்கிறேன், அரை மணி நேரம் முக்கால் மணி நேரமாக வீடியோ அதை சரியாக பார்க்கல பார்த்தா போட்டுவிட்றேன். இந்த அளவுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துன்னு நமக்கு புரியுது கரெக்டான எவிடன்ஸாக எடுத்து கொடுத்துருக்கான், சும்மா ஏதோ போகிற போக்கில் இது பண்ணலை. நம்ம எப்படி டிசிபி எவிடன்ஸ் எடுத்து போட்டோம்ல அந்த மாதிரி தான் போட்டிருக்காப்புல, இது போகிற போக்கில் குட்டா போக்கில் ஒருத்தன் அடிச்சுட்டு போகல அந்த மாதிரிலாம் பண்ணலை, தெளிவாக தான் பண்ணியிருக்கேன். அது அதை சொல்கிறேன் இல்லை, ஏதோ ஒரு வித்தியாசமான கேங்குங்க, நீங்கள் கேங் வந்து ஒரு ஒரு செட்டார் கூட்டம் இருக்காங்க. நமக்கு தெரியாத ஒரு யூடியூபர் உலகம் இவங்ககிட்ட இருக்குது, நமக்கு ஒன்றும் அது தெரியல, நம்மளாம் வந்து கற்றுக்குட்டி, அவங்ககிட்ட நிறையா கற்றுக்கணும். ஓகே இந்த மேட்டர் வந்து எவ்வளோ நேரம் வீடியோ போட்டிருக்காரு, 4 மணி நேரம் லைவ் போட்டிருக்காரு, டக்குனு மாதிரி டக்குனு எட்டி பார்க்குறாரு. என்னடா எனக்கு டஃப் கொடுத்துருவா போல சொல்லிட்டு, ஏன்னா 11 ஹவர் போடுவாப்பில், இவர் அவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி லைவ் போட்டுட்டு இருக்காப்ல. சார் 75 சார், யாரா அவன் காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் இல்லை நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலது. ரொம்ப மன உளைச்சல்ல, கண்ணுலாம் பிளாக் மார்க் ஆகி ஆள் ஏதோ வெக்ஸ் ஆகி பேசின மாதிரி இருந்துச்சு. நானே மன ஆகும்டா அந்த மனுஷன் எப்படி வந்து ஸ்டாண்ட் அப்பெல்லாம் யோசிச்சேன், ஏ என்ன இருந்தாலும் அப்படிலாம் பண்ணலாமா, ஒரு புள்ளி பண்ணலாமா சோசியல் மீடியாவில் அப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். பட் இங்கே உள்ளே போய் பார்க்கும்போது இது இன்றைக்கி மட்டும் நடக்கலை, இவர் இப்படி தான் மேனிப்புலேட் பண்ணுவார், எமோஷனல் அட்டாக்லாம் பண்ணுவார் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இது நிறைய டைம் நடந்திருக்கு போல, இந்த ட்வீட் பண்ண கீழே போட்டவரும் அப்படி தான் போட்டிருக்காரு, இவர் வந்து எமோஷனல் அட்டாக் பண்ணுவார். இதுக்கு திருக்கீழ ஒரு விஷயம் என்னென்னா, அந்த லைவ் போயிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி பண்ண போகிறார்ல, அது மாதிரி பண்ண போகிறப்போ அவங்க அம்மா கதை வந்துட்டாங்க, யாரோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களாம், ஆக்சுவலாக அடுத்த ரூமில் அவங்க அம்மா இருக்காங்க, இவர் ஒரு ரூமில் இருக்கார், இவர் பண்ணுற விஷயம் லைவ் போகிறது எதுவுமே தெரியாதான். 4 மணி நேரம் ஒருத்தர் உட்காந்து உள்ளே வந்து பேசிக்கிறீங்கன்னா அது பக்கத்து ரூம்ல கேட்கலையா, என்ன கொடுமை பாருங்கள், நம்ம ரோட்டில் போகிற பைக்கு, இந்த பக்கத்தில் போகிற பாட்டி கத்துறது, இளநீ கடைக்காரர் போகிறது எல்லாமே இங்கே கேட்குது. ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்க அவங்க அம்மா இருக்கிறது அம்மாவுக்கு கேட்கலையா, எவ்வளோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஆனால் அவரும் இந்த புள்ளி பண்ணது ஒரு ஆள் அப்படின்ற ஒரு கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டர் பாருங்க நம்ம லீவ் பண்ணோன்னா அவர் கால் பண்ணி இந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ண போகிறோம் போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த வடிவம் இந்த படத்தில் சந்தான படத்தில் ஓகே ஓகே படத்தில் நான் காப்பாற்றுறேன்னு கதை உடச்சிட்டு உள்ள வரோம் இல்லை, அந்த மாதிரி அவங்க அம்மா கதை உடச்சிட்டு உள்ள போகிறாங்க. போயிட்டு இருக்கு அப்பா அம்மா அவங்க பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்ண கூடாது வைக்க கூடாது தான் தப்பு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு தெரியல, இது முன்னாடியே ஒரு மன உளைச்சிருக்கா உள்ள இருக்காராம், ஏன்னா இவருக்கு வைக்க இவர் மேல வைக்கக்கூடிய அலிகேஷன் வந்து இவன் வந்து ஒரு பான் பார்த்தான், இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட வந்து இந்த மாதிரி தான் வீடியோ இவனுக்கு பின்னாடி ஒரு ஃபாலோஸ் கூட்டம் இல்ல, பூரா பொண்ணுங்க, 10 லட்சம் பேர் உன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றாங்க, அடிக்கும் போதுதான் அவங்க அந்த ஆடியன்ஸ் நம்ம பக்கம் வருவாங்க. சிகர்கோள இருக்கு, அதுதான் எனக்கு விருப்பம் இருக்கு. ரசிகனை ரசித்த தலைவா அந்த மாதிரிலாம் சொன்னா என்ன கூட, சரி என்கிட்ட பேசினாங்கப்பா நான் பேசினேன்ப்பா, எங்க ரெண்டு பேருக்கு நடந்த விஷயம், ஏன்னா இப்போ அடுத்த நிமிஷம் முன்னாடி இருந்தாலே பிரச்சனை இல்லைன்றாங்க. இது யார் இந்த பொம்பளை ஓட்டா ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போயிட்டு வீட்டை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அம்மா யாராவது முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? அவரு பாக்ஸர், சும்மா பாத்துட்டு போறாரு. பாத்துட்டு போறாரா? ஏன்னா ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு பண்றாங்க அந்த மாதிரி போயிருது. ஆனால் ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லாம இல்ல ஒருத்தவங்களை புள்ளி பண்ணி ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணும்போது அது கேஸ் மாதிரி ஆகுது. இவன் பண்ணது இந்த மாதிரி இருந்தா கூட அதுக்கு ஏதாவது அப்பாலஜிஸ் பண்ணி ஏதாவது காரணத்தை சொல்லி தப்பிச்சிடலாம். பட் இவன் பண்ண விஷயம் என்னன்னா, சப்ளை பண்ணிருக்க கூட லிங்க் இருந்திருக்கு. இது ரொம்ப குற்றமான ஒரு விஷயம்.
இப்படின்றது நாம சொல்லலை. இப்படிதான் இந்த பிரியாணி மேன் மேல எல்லாருமே வைக்கிற அலிகேஷன். ஒரு செட்டார் கூட்டமே இந்த பிரியாணி மேனே இப்படிதான் சொல்லுது, நீ பண்ணிருப்பானா, நீ தான் பண்ண, அதாவது போன் பண்ணார்ல ஒருத்தவர் அவரே சொல்லியிருக்காரு அவன் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி ஜே கே தமிழ் அந்த வீடியோலயே சொல்லிட்டான் இந்த மாதிரிலாம் நீ பண்ற வைக்கிறேன். இப்ப நாம இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் வந்து இந்த சப்போர்ட்டோ இல்ல ஹேட்டோ இல்ல இஃப்ரானுக்கு ஃபேவராவோ இல்ல பிரியாணி மேன் ஃபேவராவோ கிடையாது. இங்கே யூடியூபர்னு சொல்லி ஒரு செக்டார் கூட்டம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இவன்லாம் யூடியூபர், இவன்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஒரு மேலே ஒரு 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 செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடிய யூடியூபர் சொல்கிறாங்க, இல்லை இந்த ஈவெண்ட்லாம் நடத்தினா ஏன்னா ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஒரு 10-15 யூடியூபர் போகிறாங்க, இல்லை இவங்க தான் மோனோ புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த யூடியூப்ல, அதாவது சோலோ கிரியேட்டர்னு சொல்லிக்கிட்டு இவங்க தான் மேலே இருக்காங்க. கீழேருந்து புதுசாக ஒருத்தவங்க இந்த டீமுக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள கேங்குக்குள்ள சேர்றதுக்கு ஏதோ ஒரு ஏதாச்சும் ஃபார்ம் கீமு ஃபுல்லப் பண்ணி உள்ளே சேரணுமா என்னன்னு தெரியல. பட் வெளியே இருக்க நிறைய யூடியூபர்ஸ் இருக்கானுங்க, அவங்க யாருமே இவங்களோட கொலாபரேஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, சேர்த்துக்கிட்ட மாதிரியும் தெரியல. இவனுக்குள்ள ஒரு 30 யூடியூபர்ஸ் இருக்கானுங்க, அவனுக்குள்ள மட்டும்தான் கொலாபரேஷன் பண்ணிக்கிறானுங்க, சப்போர்ட் பண்ணிக்கிறானுங்க, திட்டிக்கவும் செஞ்சுக்கிறானுங்க. ஸோ கீழிருந்து வரவனும் உள்ள ஏத்துக்கிறான், அதாவது ஒரு மோனோபொலி சொல்லுவாங்க, கார்பரேட் சோலோ சொல்லிட்டு இருந்தா இல்ல, இப்போ சோலோ கிரியேட்டர் வைஸ் நியூ கமர்ஸ் சொல்லுவாங்க யூடியூபர்ஸ். இப்போ நம்ம மாதிரி எல்லாம் புதுசாக அவ்வளோ வரும், நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு போட்டின்ற மாதிரி ஆகி போகுது. எல்லாமே இவங்களே பண்ணிக்கிறாங்க. கீழே இருக்கவன வந்து புதுசாக வரவனா வர முடியல, அந்த பிளாட்ஃபார்ம் வர மாட்டேது, இந்த வியூஸ் எடுப்பாங்க இல்ல, இந்த வியூஸ் எப்பலாம் இவங்களே மாற்றி மாற்றி அறுவடை பண்ணிக்கிறாங்க. சாதாரணமாக புதுசாக வரவங்களும் எடுக்க விட மாட்டானுங்க, தற்கூரி மாதிரி தான் வீடியோ போட்டால் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி அப்படின்னு செத்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வீடியோ போடுறானுங்களே, இந்த கண்டென்ட் வீடியோ போடுறதுக்கும் ஒரு குரூப் கிரியேட் ஆயிடுச்சு, அந்த குரூப் மட்டும் இதை அறுவடை பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, புதுசாக வரவனா ஏதாச்சும் ஒன்று சொல்லி இவங்க வந்து இப்படி அப்படின்னு முடிச்சு விட்டு போயிடறாங்க, அவனை வளர விட மாட்டாங்க. இது யாரை போய் சொல்கிறீங்க அப்படின்னா, பிரியாணி மேனை பற்றி நம்ம பேசவே கிடையாது, பிரியாணி மேனோட செஞ்சது தப்பு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சைடில் சொல்கிறாங்க. ஒரே ஒரு இது இருக்குல்ல, கிளப் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, நம்ம அது பக்கத்தில் போகிறதே கிடையாது. அது வந்த புதுசில் ஒருத்தனே இன்ஸ்டால் பண்ணுறான், இவனு இதனால செலிபிரிட்டிஸ்லாம் வருவாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதில் வந்து கிளப் ஹவுஸ் யூஸ் பண்ணுறாங்க, நீ போய் அதை பார்க்கலாம், நிறையா அந்த ஆர்ஜிஎஸ் விஜேஸ் இவங்கெல்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஈவெண்ட் மாதிரி நடத்துவாங்கன்னு சொன்னாங்க. சரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அந்த டைம் இல்லை, மீடியா ஃபில்டர் இருக்கப்போ உள்ள போய் செக் பண்ணி பார்த்தேன், அதில் பார்த்த விட நல்லதை விட கெட்டதாக அதிகமாக இருக்குது. டாக்ஸ் ரொம்ப ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவனை யாப்பு திட்டுவாங்க, அஜித் ஃபேன்ஸ் விஜய் பற்றி திட்டுவாங்க, இந்த கா ஜாதி அந்த அந்த ஜாதியை பற்றி பேசுவோம், நான் பெரியாளா நீ பெரியாளா இப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான் போயிட்டுருக்கோம். ஒரு பகுடு வந்து 18 பேசா போயிட்டுருக்கோம், இன்னொரு ஒரு பகுடு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, பாட்டு பாடுவா பாட்டை பேசுவான் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜெனரல் ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க, சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, சம்பந்தம் படவும் செய்வா, சேலையில வீடு கட்டவா, இன்னொரு தடவை பாட்டு கேட்டுக்கு இருப்பாங்க, நீங்கள் கேட்டவை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச பாட்டு போட்டுருப்பாங்க. இப்படிதான் போய் இருக்கும் கிளப் ஹவுஸ், நான் பார்த்தப்ப இப்பதான் இப்படி போயிட்டு இருக்கேன்னு தெரியல. இப்ப இருக்க அந்த கிளப் ஹவுஸ்ல இந்த பிரசாத்னு ஒருத்தர் பப்ளர், இந்த ரிவ்யூ பண்றவர், ரிவ்யூ பண்றதுல ஒரு டாப் பவர், நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது டிவியில சன் டிவியில பார்ப்போம் ரிவ்யூ பண்றவர், அவர் கிடையாது. இப்போ யூடியூப்ல ரிவ்யூனா இவர் தான் டாப்பு. ஸோ அவர் பெரிய ரிவ்யூவர்னு வச்சுக்கோங்க. இவர் இப்போ நிறைய விஷயங்கள் பண்றாரு, ட்விட் கூட நிறைய பண்றாரு, பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ட்விட்லாம் பண்றாரு. மேபி இவர் இருக்காருல்ல மையம், மையம் கூட மையம் கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு புரியும், இந்த நம்பர் வந்து பிரியாணி மேனுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு, சரி உருடா வேணுமோ பண்ணிட்டு போயிட்டான்டா, அவன் வேற தொங்கலாம் போயிட்டான்டா, இப்பெல்லாம் பண்ணாதீங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து அவன் என்னன்னு சேவ் பண்ணுங்க, இப்பெல்லாம் பண்ண விடாதீங்க, இதுக்கப்புறம் ஒழுங்காடுறா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கு பாசிட்டிவாக பேசியிருக்காரு. இன்னொரு சாதாரண யூடியூபர்ஸ் இந்த ஷார்ட்ஸ் மூலியமாக பிரபலமான ஒரு நம்பர் இருக்காரு, அவரும் இஃப்ரானுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இவருக்கு ஒரு தாமர சின்னத்தில் ஒரு குத்து, தென்னை மர சின்னத்தில் ஒரு குத்துன்ற மாதிரி இஃப்ரானுக்கு ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டோம், அதுக்கப்புறம் இஃப்ரான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி பாய் பிரியாணி மேனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இங்கிட்டும் அறுவடை எடுத்துக்கணும், அங்கிட்ட அறுவடை எடுத்துக்கணும். இங்கிட்டு பேசினப்போ இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த நம்பர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இஃப்ரானுக்கு ஃபேவராக தான் நடக்குது, இஃப்ரான் தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, பிரியாணி மேனை புள்ளி பண்ணுறாங்க, பிரியாணி மேன் தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே தான் பிரியாணி மேனு சொல்கிறாப்புல, அவர் இதுக்கு மேலாம் பண்ணதான் சொல்கிறேன்ல, நீ விதைத்த விதையெல்லாம் உன்னை இருக்க காத்திருக்கும் சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி இப்போ உன்னை அறுத்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் செய்கிற விஷயம் இஃப்ரான் மேலே தப்பவே இருந்தாலும், தப்புன்னு வச்சுக்கோங்களேன், இஃப்ரான் பண்ணதான் தப்பு, இஃப்ரான் பண்ணாலும் ரொம்ப தப்பு, அவர் காசை வச்சு வெளியே வந்துட்டாரு, இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயம் உண்மையாக இருக்க பட்சத்தில் இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது கரெக்டு. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை யாருமே பேச மாட்டீங்க, எந்த யூடியூபர் அதை தொட மாட்டீங்க, ஏன்னா அவன் பெரிய யூடியூபர், பெரிய பெரிய யூடியூபர்களெலாம் கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்மளை வளர்த்து விட மாட்டாங்க, நம்மளை டம்மி பண்ணி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் இருக்குது அப்படின்றக்காக யாரும் பேசலை. இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயமாகவே இருந்தாலும், நீங்கள் சொன்ன விஷயம் சரியாகவே இருந்தாலும், நீங்கள் முன்னாடி பண்ணீங்கல்ல விஷயம், நீங்கள் இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதை, அது முள்பாதையாக இருந்தால் பரவாயில்ல, குண்டு மூலியமாக இருக்குது, அந்த குண்டு மூலியில் விழுந்து விழுந்து உங்களுக்கு அறிவும் வளரல, ஒரு மெச்சூரிட்டியும் கிடைக்கல. ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பு பண்ணிட்டு திருத்திக்கணும். அது யார்கிட்ட கத்துக்கலாம்னா, மதன் ஒரு பப்ஜி மதன்கிட்ட கத்துக்கலாம், பப்ஜி மதன் டாக்ஸிக்காக தான் பேசுவாப்பில், அவர் லைவ்ல முதல்ல நான் பார்க்கவே மாட்டேன், ஏன்னா குண்டாங்குறியா இருக்கும், கேட்க முடியாது, ஹெட்ஃபோன் போடாமல் கேட்க முடியாது, பொம்பளை பிள்ளையே திட்டுவாப்புல, கண்டாமரிக்கா திட்டுவாப்புல, பசங்களையும் திட்டுவாப்புல, அது ஏன்னு தெரியல, நம்மளை என்ன இப்படி பிடிக்க முடியுமா வைக்க முடியுமான சீன்லாம் போட்டாப்புல.
மெச்சூரிட்டி அன்மெச்சூரிட்டியா இருந்தாப்ல அந்த டைமிங்ல. அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் இப்போ அவருடைய வியூ லைவ்லாம் போய் பாருங்களேன், வேற மாதிரி இருக்கும். சின்ன பசங்க இருந்து பெரிய ஆள் வரைக்கும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு லைவ் இருக்கும். நல்ல ஒரு கேம் பிளே இருக்கு அவர்கிட்ட, நல்ல ஒரு கேம் பிளே இருக்கு. தன்னோட தொட்டான ரிவெஞ்ச் எடுக்காம அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். நான் பார்த்தேன் அந்த டைம்ல, நான் பார்த்ததில்ல இந்த டாக்ஸிக்கா பேசி. ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்கும், இப்படி பேசிக்கிட்டேன் அப்படின்னு. ஆனா அந்த டைம் நானும் கேம் நட்டுட்டு இருந்தேன், ஸோ எனக்கு பிடிக்காது. இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஓகே. ஏன்னா டாப்ல இருக்காப்ல இப்போ யூடியூபரை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஜானத்தன் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு கேம் பிளேயர். ஆனால் ஜானத்தனே ஒரு 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 லாபியில் அடிச்சாப்புல அந்த டைம்லாம் ஜானத்தன் ஓடிட்டாங்க. யாரும் அடிச்சதுன்னு மதன் அடிச்சது யாரு மதன் அப்படின்றத மதன் அடிச்சு விட்டாப்புல. அந்த டைம்ல மதன் பண்ண தப்பு தப்பு, அவர் கிட்டவரத்து பேசுனது மட்டும் தப்பு கிடையாது. அவர் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, திட்டி நீலாம் ஒரு ஆளா நீலாம் என்னடி அப்படின்னு பொம்பளை பிள்ளைய பேசினார். கரெக்ட், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதனால தான் அவர் சிக்கினது. அவரை வச்சு ஒரு ட்ராமா நடத்திட்டானுங்க. இப்போ மதனை போய் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஆளே சேஞ்ச் ஆகிட்டாப்ல, ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் திருத்திக்கிட்டார், சரி பண்ணிக்கிட்டாரு. இதே மாதிரி பிரியாணி மேடம் ஏகப்பட்ட தடவை மாட்டியிருக்காப்புல, ஏதோ ஒரு குழம்புடி பண்ணி உள்ளதாரி விட்டு மாட்டியிருக்காப்புல. நாங்களுமே தப்பு பண்ணுவோம், நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக், நான் வந்து ஒரு சில மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு வீடியோலையுமே நான் ஏதாவது இடத்துல சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணுவேன். அது மிஸ்டேக்னா நான் ஒத்து பேமாவே மிஸ்டேக் இல்லை, அதை மாற்றிக்கிறேன்டான்ட்டுருவேன். அதை விட்டு விட்டு அதை மறைக்க ட்ரை பண்ணோம்னா மேலும் மேலும் போய் சொல்லப்போ அப்படியா மாறிடும். நீ நல்லவன் நீங்கள் ப்ரூவ் பண்ணவே முடியாது. இது மீடியா, லைவ் போடுற இல்லை வீடியோ போடுற அப்படின்னா எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க, எல்லாம் டவுன்லோட் பண்ணி இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என் வீடியோ டவுன்லோட் பண்ணி யாரும் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் ஆடியன்ஸ் போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. நாளைக்கே நம்ம ஏதாச்சும் ஒரு பேச போய் ப்ரூவ் நீ அந்த இடத்துல இந்த மாதிரி பேசின பிறகு இந்த இடத்துல கொடுப்பேன், கொடுத்தா நான் ஆமாம் தான் சொல்லுவேன். ஆமாண்டா அந்த இடத்துல எனக்கு புரிதல் இல்லை, இந்த மாதிரி சொன்னேன். இப்போ கொஞ்சம் புரிஞ்சு புரிஞ்சு வந்து இந்த விஷயம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி இருக்குன்னு அப்பாலஜைஸ் பண்ணிக்கணும், எஸ்கேப் ஆகிக்கணும். அங்கே போயிட்டு இதில் யானே இல்லை, இது ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லி முட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு பிரியாணி நிலைமை தான் நடக்கும். ஸோ இதான் ரியாலிட்டி. நம்ம எல்லாருமே தப்பு பண்ணி தான் அவங்களை கற்றுப்போம், தவறு பண்ணி தான் கற்றுப்போம். பாட்டே இருக்குல்ல, ஸோ தப்பு பண்ணி தான் கற்றுப்போம். அதுக்காக எல்லாருமே தப்பு பண்ணி கற்றுக்கூடாது. இன்னொருத்தர் பண்ண தப்புலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஏ டு டின்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவர் டெக்கு சம்மந்தமாக ஒரு நாலேஜான ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக அந்த பிடிஎஃப்னு சொல்லி ஒரு பிடிஃபை நினைக்கிறேன், பிடிஃபையா பிடிஃபையோ ஒரு பெரிய யூடியூபர். அப்போ அவன் தான் ஃபஸ்ட்டில் இருந்தான். இப்போ மிஸ்டர் பீட் இருக்காப்புல, இந்த மிஸ்டர் பீஸ்ட்டு ஓவர் டேக் பண்ணுற ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வச்சிருக்காப்புல. அதாவது யூடியூபர் காட்னே சொல்லலாம், சோலோ கிரியேட்டரோட காட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பெரிய யூடியூபர், உலகம் முழுக்க நம்பர் ஒன் யூடியூபர். அந்த யூடியூபரை இன்ஸ்பிரேஷனை எடுத்து இவர் யூடியூப் போய் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. இது ஓகே, ஒரு பெரிய கனவு தானே, நல்லது தானே அப்படின்னு சொன்னால், இந்த ஏ டு டி மேலே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. இவங்க எல்லாருமே ஒரு பிரமிடை கட்டிக்கிட்டு இருக்காங்களோ, இந்த யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பிரமிடை கட்டுறாங்களோ, அவங்களுக்கு கீழே அவங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்காங்களோ யூடியூப்பில் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எனக்கு தெரியும்னு தெரில, ஆனால் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கொலாபரேஷன் வீடியோ போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிரமிடை கட்டிட்டாங்கன்னா, இந்த பிரமிடை அடிக்கிறதுக்கு இன்னொரு டீம் வர வேண்டியா இருக்கு. ஒவ்வொரு டைமும் ஒரு பிரமிட் இருக்கு, கார்பரேட்டர் ஒரு பிரமிடை அடிச்சு சோலோ கிரியேட்டர் வராங்க, சோலோ கிரியேட்டர் ஒரு பிரமிடை அடிச்சு நியூ கம்பர்ஸ் இருக்காங்க, இல்லை அவங்கள உட்கார விட்டுறது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாத்தையும் ரூல் பண்ணிகிட்டே இருக்கான் ஒரு இடத்த. இது இது இப்படியே லூப் மாதிரி போயிட்டே இருக்கும் போல. சரி ரைட் விடுங்க. அந்த ஏ டு டி பற்றி ஒரு விஷயம் போட்டிருக்காப்ல, மொத்தமாக பிரியாணி மேல நாசம் பண்ணிட்டாப்ல. டேய் ஒரு தற்கொலையா, உண்மையிலே ஒரு தற்கொலையின் பேர் வைக்கிற அளவுக்கு பண்ணி விட்டாப்ல. நானும் புத்திசாலியில் பண்ணால் தற்கொலை நானே ஒத்துக்கிறேன். அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு வீடியோ கிடையாது போட்டு விட்டாங்க, நம்ம ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சிருப்போம், அதை எடுத்து போட்டு விட்டாங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒத்துக்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில், நான் பேசுகிற விஷயத்தில் கிளியராக பேசுவேன், முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு அனுபவத்தில் சொல்லுவேன். பட் எல்லாமே எனக்கு தெரியும்னா சொன்னதே கிடையாது, கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நான் ஒரு நாள். சரி ஓகே, இப்போ நான் இன்னொரு இருப்பாள்ல மிஸ்டர் ஜிகே. இந்த மிஸ்டர் ஜிகேன்றது வந்து சயின்ஸு இந்த ஃபீத்தில் பற்றிலாம் பேசுவாப்பில். இந்த மிஸ்டர் ஜிகே சொல்கிறாரு, ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல, அந்த வீடியோ வந்து எல்லா யூடியூபர்ஸும் இவர் ஒரு கொலாபரேஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் வந்து பிலிப் பிலிப்னு ஒருத்தர் இருப்பான், ஒரு யூடியூப் சேனல் மண்டையை போட்டு ஒருத்தர் மொட்டை அடிச்சு ஒருத்தர் இருப்பாங்கள். அவன் வந்து எப்பயுமே நாராசமாக பேசுகிறவர்கள், டாக் ரொம்ப உஸ்டாக பேசுவாங்க, அவங்க வீடியோலாம் பார்க்க முடியாது, ஃபன்னாகவும் இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி அடல்ட், பயங்கர அடல்ட்ரியாக இருக்கும். அவரை கூப்பிட்டு இந்த மிஸ்டர் ஜிகே, மிஸ்டர் ஜிகே வந்து ஒரு புனிதமான ஒரு ஞானம் கொடுக்குற ஒரு ஆள் யூடியூப் பொறுத்த வரைக்கும். அதாவது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட, அந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட பேசுறதுனா மிஸ்டர் ஜிகேன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த டீன்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல, பார்த்திபன் எடுத்த படம், அந்த படத்துக்கு ரெஃபரன்ஸே இவரை கூப்பிட்ருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு என்ன பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியல, இவரை வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏலியன்ஸை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள், சயின்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் இவர் கொலாபரேஷன் பண்ணி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குன்னு அவரே சொன்னார். இந்த பார்த்திபனே சொல்லியிருக்காரு, ஏன்னா அவரை வச்சு இன்டர்வியூ பண்ணியிருக்காரு ஒரு வீடியோ, போய் பாருங்கள். இவர் என்ன ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காருன்னா, பிலிப் பிலிப்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வச்சிருக்காங்க. இவனை மட்டும் நீங்களாம் ஏற்றுக்கிறீங்க நீங்கள், அப்போ உங்கள் பிரமிடு செட்டாருல உங்கள் கட்டமைப்புக்குள்ள இவங்களாம் இருக்காங்க. அப்ஜி மாதிரி உங்கள் ஒரு செட்டாரில் இல்லை, அவன் தனியாக சோலோ கிரியேட்டராக அடிச்சு அடிச்சு தட்டிக்கிட்டு இருக்கான். உங்கள் குரூப்பில் தேர்லேன்றதுக்காக ஓரமாக உட்காந்துருக்கான், அவனை பிடிச்சி அடிங்கிறான் சொல்லிட்டு ஒரு
இந்த ஒரு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு கிளாஸ்ல புது ஸ்கூல்ல போறோம், எல்லாருமே முன்னாடியே சேர்ந்துருப்பாங்க, லேட்டா ஒருத்தர் வந்து சேர்றாங்கன்னா அப்படியே பயந்து பயந்து சேருவோம், எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களா யார் பேர் எதுவும் தெரியாது அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காப்புல. ஆனா தனி சாம்ராஜ்யத்தை மதன் ரெடி பண்ணுறேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவருக்குன்னு ஒரு சட்டார் குரூப் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, பாட் ஸ்குவாட்னு சொல்லி ஒரு பெரிய ஏலேருந்து இசட் வரைக்கும் ஒரு ஸ்குவாடை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேமிங்ல அவர் பெரிய ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்காரு, அது பிரச்சனை இல்லை. இவங்க குரூப்புக்குள்ள அவங்களாம் தப்பா பேசினாங்க, உலகம் எல்லா யூடியூபரும் பேசினாங்க, மதன் பேசணும் தப்பு தப்பு தப்புன்னு பேசினாங்க, இந்த பிலி பிலி பேசுறது தப்பு தானே, எல்லாரையும் கண்டா மாதிரி திட்டுவாங்க. ஆனா அவனை ஒரு செலிபிரிட்டியா கூட்டி அவார்டு கொடுக்குறீங்க, இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இந்த மாதிரி கொலாபரேஷன் பண்றீங்க, அப்ப நீங்க எல்லாம் யாரு? உங்க கூட சேர்ந்துக்கிட்டா நீங்க என்ன பேசினாலும் ஆதரிப்பீங்க, அதே மாதிரி காரை விட்டு எங்க அடிச்சாலும் ஏத்துப்பீங்க, அதே மாதிரி ஜெண்டர் ரிவீல் தான் பண்ணாலும் ஏத்துப்பீங்க, அவங்கலாம் யாரும் ஆதரிச்சு சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த மிஸ்டர் ஜி கே இவங்கெல்லாம் எல்லாம் பெரிய யூடியூபர்ஸ் தானே, இந்த ஜெண்டர் ரிவீல் பண்ணதுக்காகவும் இந்த கார் ஆக்சிடென்ட் கூட இதெல்லாம் பேசிருக்கலாமே, ஏன் பேசல யாருமே? சின்ன ஒரு டாபிக் மதன் கௌரியே பேசிருக்கலாமே, ஏன் ஒரு சென்சிட்டிவான டாபிக்கா பேசுவாப்ல? இல்ல அமெரிக்கால ஜப்பான் நடக்கிறதா பேசுறாப்ல, ஏன் இந்த டாபிக் பேசல? அப்ப நீங்க எல்லாருமே ஒரே குட்டையில இருந்த மட்டை தானே, நான் சொல்றது அப்ப கரெக்ட் தானே? ஒரு பிரமீடு இருக்குன்றது. ஆக்சுவலி இந்த வீடியோல என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, எல்லாருமே ஃப்ரீடம் இருக்கு, எல்லாருமே யூடியூபர்ஸ் ஆகலாம், யார் வேணா பெண்களாம் ஆண்களாம் சின்ன குழந்தை எல்லாருமே யூடியூபர் ஆகலாம். ஏன்னா யூடியூபர் ஒரு மொபைல் ஃபோனு ஒரு மெயில் ஐடி இருந்தால் போதும், மான்டேஷன் 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஓடிச்சுன்னா எல்லாருமே யூடியூபர் தான். அதை எந்த அளவுக்கு கொண்டு போறீங்க அப்படின்றது தான், ஆக்கப்பூர்வமாக கொண்டு போறீங்களா இல்லை அழிவு பாதைக்கு கொண்டு போறீங்களான்றது உங்க கையில தான். இது கையில் இருக்கிற சனியை வச்சுக்கோங்க, சனியை சனி பகவான் வந்து அடிச்சு நிமித்தி சரி பண்ணி கொண்டு போவார், ஒருத்தனை அடிச்சு நிமிஷம் படுக்க வச்சும் போயிடுவார். ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க, டெக்குன்றது பயன்படுத்த கற்றுக்கோங்க. இந்த மாதிரி பிரியாணம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்காரு, இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இவ் இஃப்ரான் ஒருத்தம் பண்ணிட்டார் இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் பேசிகிட்டு இருக்காம நம்மளுடைய கண்டென்ட்லாம் போய் பாருங்கள், ஏகப்பட்ட விஷயம் பேசி வச்சுருப்போம். அப்போ இன்னமும் ஒவ்வொரு நாளைக்குமே நான் 10 கண்டென்ட் பண்ணுற அளவுக்கு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ பேச முடியும், சொல்ல முடியும், அதெல்லாம் பார்க்காம இவங்களே வச்சு மில்க் பண்ணிட்டுருக்க முடியாது, நம்மளே இப்போ மில்க் வீடியோ தான் போட்டிருக்கோம். ஸோ இதோட நிறுத்திக்கு இவங்களை பற்றி பேசுறதுக்கு, ஏன்னா இதை உள்ளே போய் பார்த்தோம்னா 3 வருஷமாக இது போயிட்டுருக்க பஞ்சாயத்துங்க, பேசாமல் இருந்திருக்கலாம் அந்த பிரியாணி மேன், அப்போவே ஒதுங்கி போயிட்டு இந்த டாப்பிக்கே பேசாமல் யாரையும் ரோஸ்ட் பண்ணாமல் சும்மா ட்ரோல் வீடியோ மாதிரி போட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். ஏன்னா அப்போவே ஜேகே சொன்னான், பேசாமல் போய் தூங்கு ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அவங்க இப்போ ஒரு அர்த்தமாக உள்ளடத்தம் வச்சு தான் பேசுகிறாங்க, ஏன்னா இவங்களாம் ஒரு குரூப்பாக இருக்கும்போது ஒரு இன்டர்லிங்க் இருக்குது, கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி மாட்டிக்கிட்டாப்புல, பேசாமல் திருடனுக்கு திரு குத்துனா அப்படி இருக்கணும், அப்படி இரண்டு போயிடணும் பேசாமல். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு சிந்தனை பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக்கான ஆள் மட்டும் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இறுதியில் ஒரு சின்ன பஞ்சு சொல்லிட்டு பேரு, எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோதான் சிக்கல் இருந்தாலும் இந்த ஒரு தற்கொலை இந்த மன உளைச்சல் டிப்ரெஷன் நான் வந்து லோன்லியாக இருக்கு அப்படிலாம் பண்ணாதீங்க, ஜாலியாக பண்ணாருங்க. நம்மளை விட டிப்ரெஷன்னு பிரச்சனை இல்லாத ஒரு ஆளே கிடையாது, பட் இருந்தாலும் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு கேமரா மேலே வந்து இவ்வளோ தெரிஞ்சு பேசிட்டு இருக்கேன், நான் உள்ளே எவ்வளோ பஞ்சாயத்து இருக்குன்னு எனக்கு தான் இருக்கு. ஆனால் உங்க முன்னாடி தெரிஞ்சு பேசியிருக்கேன், ஏன்னா என்ன பார்க்குறோம், நீங்கள் டிப்ரெஷன் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு பார்த்தா ஒரு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம், ஒரு தகவல் கொடுக்குறோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஒரு சலிப்பு தட்டக்கூடாது, ஒரு நியூஸ் ரீடர் மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது, கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஜாலியாக சிரிச்சு பேசும்போது அவங்களுக்கு ஒரு மனசில் பதியும். காமெடின்ற ஒரு டைலாக், இந்த சாங்ன்ற ஒரு மீடியாவோட பவர், ஒரு விஷயம் தெரியும் நினைக்கிறவங்க ஒரு பாட்டு கேட்டால் கூட ஒரு 40 வருஷம் கழிச்சு இந்த ஒரு பாட்டு நம்ம மைண்டில் ஓடும், டக்குன்னு இந்த மியூசிக் கேட்டோன்னா இந்த பாட்டோட ராகம் தான் அப்படின்றது மண்டைகள் ஏறும். ஸோ இந்த சினி இண்டஸ்ட்ரின்றது இந்த மீடியா இண்டஸ்ட்ரின்றது அவ்வளோ பவர்ஃபுல்லானது, அதை சிரித்து ஃபன்னாக கொண்டு போனால் தான் நீ மண்டைகளை இறங்கும். நியூஸ் ரீடர் மாதிரி வாசிட்டு போனால் எத்தனை நியூஸ் வந்து ஒருத்தன் வாசிச்சது நமக்கு மண்டைகளை நிற்கும்னு நினச்சி பாருங்கள், நிற்காது. ஆனால் ஒரு ஃபன்னாக காமெடியாக என்ஜாய் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சிங்க அப்படின்னா மண்டைகளை கரெக்டாக பதியும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயம், தயவு செய்து தவறான முடிவுகள் எதுவும் எடுக்காது, எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறக்கூடிய ஒரு எபிலிட்டியை கொண்டு வாங்க, ஒரு வலிமையை கொண்டு வாங்க. சரி ஓகே மக்களே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பதிலே. Who is this guy?